பல பேருக்கு விலாக ரிஷபுங்கிற சேனல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரிஷப் இவர் எங்க பிறந்தாருன்னா நாகர்கோயில இருக்கிற கிருஷ்ணகர்ல தான் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்றாரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்பும் சுத்தமா வராது. சரி, அப்பாவும் இதே ஃபீல்ட்ல தான் இருக்காரு, நம்மளும் இதே படிப்போம்னு கோயம்புத்தூர்ல சிவில் இன்ஜினியரிங்கும் படிக்கிறாரு. சரியா அந்த டைம்ல லாக்டவுனும் போட்டுறாங்க, அதனால அவரால் காலேஜ் போக முடியல. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது யூடியூப் சேனல கிரியேட் பண்ணி வீடியோஸ் போடவும் ஸ்டார்ட் பண்றாரு. ரிஷப்போட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன உன்னோட பையன் லூஸ் மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா, உன்னோட பையனோட வீடியோ சுத்தமா நல்லா இல்லன்னு சொல்றாங்க. அடுத்து ரிஷப் வீட்டுல சமைய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டுக்காத ரிஷப் எப்படியாச்சும் நம்ம சாதிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணி வீடியோஸ் போடவும் ஆரம்பிக்கிறாரு. வீடியோஸ் போட போட ஓரளவுக்கு வியூஸ் போகவும் ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல உன்னோட வீடியோஸ் எல்லாம் நல்லாவே இல்ல, கேவலமா இருக்குன்னு சொன்னவங்களாம் ரிஷப் இப்ப என்னோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் எல்லாம் சொல்லிக்கிறாங்களாம். இவ்வளவு கஷ்டத்தையும் அவமானத்தையும் தாண்டி இவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இப்ப இவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்க ரிஷப் ப்ரோ ஃபேனா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.